إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا. صدق الله العلي العظيم. الله إن الذي يعرف عليه عند التقوى عليه الله ويبيند تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தங்கையான தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக மனிதனுக்கு அழகிய வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனிதனை சுய விருப்ப பிரகாரம் செயல்படுவதற்கு விட்டுவிடவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு இஸ்லாம் வழிகாட்டாமலும் இல்லை. எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு குழந்தை மௌத்தாகிவிட்டாலும் அந்த குழந்தையினுடைய ஜனாசாவுக்கு நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும், என்னை நான் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலால் மாத்திரம் சொல்லாமல் செயல் ரீதியாகவும் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு கஷ்டமான நிலைமை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் எப்படி அந்த கஷ்டத்தை அணுக வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் மிகவும் அழகான மிகவும் அழகிய வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பிரச்சனை என்று சொல்லும் பொழுது வெறுமனே ஒரு தனி மனிதனுக்குரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடிய இன்னலாகவும் இருக்கலாம், ஒரு தனி நபருக்கு வரக்கூடிய இன்னலாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுவதற்கு இஸ்லாம் காட்டி தந்த முறை எங்களுக்கு கியாமத்து வரைக்கும் ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இப்பொழுது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான் எங்களுடைய பள்ளி வாயில் ஒன்று தாக்கப்பட்டது. அது பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டதை போன்று இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தின் ஊடாக எங்களுடைய ஒரு பள்ளி வாயில் தாக்கப்பட்டது. அதை நாங்கள் திருப்பி எடுக்க வேண்டும், அதை நாங்கள் எங்களுடைய பராமரிப்பில் கொண்டு வர வேண்டும், அதை நாங்கள் விட்டுக் கொடுத்தால் நாட்டிலே இருக்கக்கூடிய ஏனைய பள்ளி வாயில்களையும் விட்டுக் கொடுக்கவே என்ற கட்டம் உருவாகும் என்று சொல்லக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், பல வகையான யூகங்கள், பல வகையான கதைகளுக்கு மத்தியில் நாம் ஒரு பிரச்சனையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, ஒருமுறை இஸ்லாத்தினுடைய சரஸ்தரத்தை நாங்கள் சிறப்பி பார்ப்போம். பள்ளி வாயில்களை பணி கொடுப்பது என்று சொல்லக்கூடியது இது இலங்கை நாட்டில் நம்புள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை மாத்திரமல்ல, இந்த இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய பெரிய பெரிய பள்ளிகளை எல்லாம் பணி கொடுத்து விட்டுத்தான் இருக்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு பள்ளி, 900 ஆண்டுகள் முஸ்லீம்கள் ஆண்ட பள்ளி, எந்த
பள்ளியினுடைய இமாம்களாக இப்னு ஹஸம் அல்லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பள்ளியினுடைய இமாம்களாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்களோ அந்த பள்ளியையும் நாங்கள் பழி கொடுத்து விட்டுத்தான் இருக்கிறோம். இதே போன்ற மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு சொந்தமான பள்ளி. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் எங்களுக்கு தொழக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தாலும் கூட அந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அந்த பள்ளியினுடைய பராமரிப்புகள் அனைத்தையும் நாங்கள் செய்யவில்லை. அங்கு அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யூத சமூகத்தை கொண்டுதான் அவைகள் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்தியாவுக்கு வந்து பார்த்தால் இந்தியாவுக்கு கூடிய பாபரி மஸ்ஜித் முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளி. முஸ்லீம்கள் அதிலே வணக்க புரிந்தார்கள், இபாதத்து செய்தார்கள். அந்த பள்ளியை நாங்கள் இழந்து சுமார் 20 ஆண்டுகளாக அந்த பள்ளி எங்களை விட்டு போய்விட்டது. இப்படியாக நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல பள்ளிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம், பல பள்ளிகளை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறோம், பல பள்ளிகளை இழந்துவிட்டு நாங்கள் மேலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பவைகள் அனைத்து பொறுப்புடன் இருக்க அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியார்களே, மக்கள் அஸ்ஸாவுடைய சரித்திரத்தை நாங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த பள்ளி வாயிலை ஒரு முறையில் நாங்கள் பணி கொடுத்தது, பல தடவைகள் பணி கொடுத்திருக்கிறோம். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை கையில் எடுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் பராமரியுங்கள், இதை நீங்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி சரித்திரத்தை படித்து பார்த்தால் மிக தெளிவான சரித்திரம். ஹிஜ்ரி 16 தான் சாவி கையில கொடுக்கப்பட்டது. உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சாவியை எடுப்பதற்காக போய்கொண்டிருக்க தனியே போனார்கள். தன்னுடைய அடிமையை கூட்டிக் கொண்டு நாட்டினுடைய ஜனாதிபதி, நாட்டினுடைய சக்கரவர்த்தி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனியே போனார்கள். தன்னுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு எந்த விதமான ஆரவாரமும் இல்லை, எந்த விதமான படைவட்டாலும் இல்லை, தட்ட தனியே தன்னுடைய அடிமையுடைய உதவியுடன் சுப்ஹானல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் சேர்ந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியார்களே, ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வெற்றி இஸ்லாத்தில் தான் இருக்கிறது, எங்களுக்கு வெற்றி இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. அரசியல் எங்களுக்கு வெற்றி கிடையாது, அரசியல் என்று சொல்லக்கூடிய சாக்கடையில் எங்களுக்கு வெற்றி கிடையாது என்பதை மன உறுதியுடன் சொல்லுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பாக சொல்லுகிறேன், விலகிச் சொல்லுங்கள். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு மட்டும்தான் எனக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றி. அதை நாங்கள் இழப்போம் என்றிருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் தோல்வியாகத்தான் இருக்கும். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபு உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்க போகக்கூடிய இடம் இருக்கிறது பெரிய குலத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம், டிப்ளமேட்டிக், அதாவது நாங்கள் சொல்லுவோம் பெரியவர்கள் வாழக்கூடிய இடம், பெரும் தகைகள் வாழக்கூடிய இடம், அரசியல் தலைவர்களுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி நாங்கள் வரவேற்பதை போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் அபு உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்ணித்தார்கள், நீங்கள் போகக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடம், எனவே நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த கமீஸ் இந்த ஷர்ட்டை மாற்றிக்கொங்கோ என்று சொல்லி ஒரு ஷர்ட்டை கலட்டி கையில கொடுத்தார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடுத்திருந்த ஆடை இருக்கிறதே ரிவாயத்திலிருந்து வந்திருக்கிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வல் நிஹாயா என்ற கிதாபுல மிக தெளிவாக எழுதுகிறார்கள், அந்த உடையில உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடுத்திருந்த உடுப்புல 16 இடங்களில் தோலினால் தேய்க்கப்பட்டிருந்தது. 16 இடங்களில் தோலினால் அவைகள் அவை மறைக்கப்பட்டிருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷர்ட்டை கலட்டிட்டு நான் உங்களுக்கு என்று சொல்லி புதிய ஒரு ஷர்ட் தச்சிக்கொண்டு வந்திருக்கிறேன், இதை உடுங்கோ என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு புத்தி சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்கள் ஒரு கூட்டம், இந்த ஷேர்ட்டை உடுத்து நாங்கள் கண்ணியம் தேட மாட்டோம், இந்த ஷேர்ட்டை உடுத்து நாங்கள் கண்ணியம் தேட மாட்டோம், கழுதையில் போய் கண்ணியத்தை தேடுவோம், குதிரையில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபு உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு புத்தி
சொன்னார்கள், யுக்தி சொன்னார்கள். அபு உபைதா, நீங்க நபியினுடைய சஹாபியா இருக்கிறீங்க இல்லை என்றால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாடம் படிப்பூட்டி இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நாங்க ஒரு கூட்டம், இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாம் فمن اراد العز بدون الاسلام اذله الله. இஸ்லாத்தை விட்டுவிட்டு, சரியத்தை விட்டுவிட்டு, கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு வழியில் வேறொரு விதத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கேவலப்படுத்திவிட்டான். அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கேவலப்படுத்தி விட்டான். உமர் ரலி அல்லாஹு தஆலா சொல்ல இல்ல கேவலப்படுத்துவான் என்று சொல்லி, கேவலப்படுத்துவான் என்று சொல்ல இல்ல கேவலப்படுத்தி விட்டான். அது நடந்து விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்குரிய தீர்வு இஸ்லாம் என்றுதான். இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் எங்களுடைய எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை வகையான பயங்கரவாதத்தையும் அத்தனை வகையான பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உமருடைய அல்லாஹு தஆலாவும் மிக தெளிவாக சொன்னார்கள், எங்களுக்கு கிடைத்த கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டுதான். இஸ்லாத்தை விட்டுவிட்டு யாராவது ஒருவர் வேறொன்றின் மூலமாக கண்ணியத்தை பெறுவார் என்றால் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். சாவி கைப்பற்றப்பட்டு விட்டது, சாவி கையில கொடுக்கப்பட்டது. அதே மஸ்ஜிதுல் அக்ஸா, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை உமர் ரலி அல்லாஹு தஆலா கையெடுத்தார்களோ அதே மஸ்ஜிதுல் அக்ஸா கொஞ்ச நாளைக்கு பின்னால் அதை நாங்கள் மீண்டும் பலி கொடுத்து விட்டோம். அதை நாங்கள் மீண்டும் என்னுடைய கையை விட்டு போய்விட்டது. அதற்கு பிறகு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் வந்தார்கள், குரல் எழுப்பினார்கள். அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்களுடைய போர், அவர்களுடைய தியாகம், தங்கத்தினால் நிரப்பட வேண்டியவைகள். மீண்டும் அந்த சாவியை நாங்கள் கைப்பற்றினோம். மீண்டும் அந்த சாவி எங்களுக்கு கிடைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு அந்த பைத்துல் முக்கத்தாவை நாங்கள் ஆட்சி செய்தோம், நாங்கள் நிர்வகித்தோம். அதற்கு பிறகு மீண்டும் அதை பணிகொடுத்து விட்டோம், மீண்டும் அதை படிகொடுத்து விட்டோம். இதற்கு பிறகு யார் வரவிருக்கிறார்? இதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை திருப்பி எழுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இப்படியாக இஸ்லாமிய சரித்திரத்தை படித்து பார்க்கும் பொழுது ஒரு பள்ளி அல்ல, பெரும் பெரும் பள்ளிகளை எல்லாம் படிகொடுத்து இருக்கிறோம். ஸ்பெயின் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் குர்துபா எவ்வளவு பெரிய பள்ளி என்று சொன்னால் அந்த பள்ளியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தேடி பார்த்துக் கொள்ளலாம். சொல்லலாம், அந்த பள்ளியுக்கு இன்றைக்கு நான் அல்லது நீங்க போவதாக இருந்தால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? பணம் கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் பாரதத்துடைய தலைமைத்துவத்தின் கீழ் கட்டப்பட்ட அந்த பள்ளியை பார்ப்பதற்கு, அது முஸ்லீமாக இருக்கலாம், மாற்றுவத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பள்ளியை பார்ப்பதற்கு முன்னால் பணம் கொடுத்து டிக்கெட்டை வாங்க வேண்டும். டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு உள்ளுக்கு போகக்குள்ள முதலாவது போட்டிருக்கிறாங்க உங்களுடைய கவனத்துக்கு, உங்களுடைய கவனத்துக்கு இதை வாசித்து பாருங்கள். என்ன தெரியுமா நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க? لا نسمح بالصلاة do not allow to pray. உனக்கு இந்த பள்ளியைக்குள்ள துறையிடாதே, இந்த பள்ளியை வந்து பார்த்துட்டு போங்கோ. இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு குரான் இருக்கிறது. பள்ளியினுடைய ஒவ்வொரு தூணிலையும் ஒரு குரானை எழுதி வைத்திருக்கிறோம். உங்களுடைய முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள், வந்து பார்த்துட்டு போங்க இந்த பள்ளியை, உங்களுக்கு இந்த பள்ளி உங்களுக்கு தொட முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான பெரியார்களே, ஒருமுறை போய் பாருங்கள், நாங்கள் எதை கட்டினோம், எதை பறிகொடுத்து வந்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் 900 ஆண்டு ஆட்சி செய்த பூமி, 900 ஆண்டு தொழுத பூமி இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டது சொன்னால், ஸ்பெயின்ல முஸ்லீம்களுடைய விகிதாசாரம், முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் எத்தனை வீதத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படியாக கரைத்துக் கொண்டே போகலாம். ஆனாலும் பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் இல்லை. பிரச்சனையை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவலையோட சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையை மையமாக வைத்து நீங்க யாரும் சுய லாபம் அடைய பார்க்க வேண்டாம். பிரச்சனையை மையமாக வைத்து 2015 ஆண்டு வரக்கூடிய இடத்தில் எப்படி
எப்படி எனக்கு ஓட்டு வாங்கலாம் என்பதற்கு யாரும் வழிவகிக்க வேண்டும். தயவு செய்து இந்த பிரச்சனையை பிரச்சனை இஸ்லாமிய பிரச்சனையாக பார்ப்போம். இதை வைத்து எனக்கு எப்படி பாராளுமன்றத்தில் சீர்க்க வைக்கும் என்பதற்கு யாரும் வழிவகிக்க வேண்டாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரே பார்வையில பார்ப்போம். இதை எங்களுக்கு இந்த பள்ளி கிடைக்க வேண்டும், எனக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பதல்ல, நான் தலைவனாக வேண்டும் என்பதல்ல, எந்த பெயர் விரும்பப்பட வேண்டும் என்பதல்ல, ஒரே ஒரு நோக்கம் பள்ளி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். முஸ்லிம் ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது, முஸ்லிம் கடைவில் ஒரு ஹதீஸ் இருக்கு, ஆச்சரியமான ஹதீஸ். ஏழை பார்க்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ், ஒரு புரட்சி செய்யக்கூடியவர்கள், ஒரு புரட்சிக்காக போகக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? யூசுஃப் பின் நூன் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு மிகப்பெரிய மனிதர். அதாவது மூசா அலைஹி ஸலாத்துடைய பதா என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு அவருடைய கஸ்டடியில அவருடைய பாத்திரையில் இருந்து பாடம் படித்தவர் தான் யூசுஃப் பின் நூன் என்று சொல்லக்கூடியவர். மூசா அலைஹி ஸலாத்துக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை திருப்பி எடுப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஃப்ரீடம், அதாவது சிறை வருத்தத்தை விட்டு அந்த பள்ளி சுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஜமாத்தை அழைத்துக் கொண்டு, ஒரு படையை அழைத்துக் கொண்டு, அந்த யூசுஃப் பின் நூன் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதர் ஒரு படையை எடுத்துக் கொண்டு போகிறார். அவர் அந்த படையை பார்த்து சொன்னார், சுபஹானல்லாஹ், அந்த படையை பார்த்து சொன்னார், தலைக்கு புத்தி சொன்னார், நீங்க எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும், நீங்க எந்த நோக்கத்துக்காக வேண்டி போறீங்க, நீங்க எந்த நோக்கத்தை அடைய போறீங்க, எனவே என்னுடைய புத்தியை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அவர் சொன்னார், சொன்னாங்க, நபிமார்கள் இருந்து ஒரு நபி யுத்தத்துக்காக வேண்டிய ஆயத்தமானார், யுத்த கிணறுக்காக புறப்படுகிறார், அந்த யுத்தத்துக்காக வேண்டிய ஆயத்தமாக இருக்கக்கூடிய கடையை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடன் மூணு நபர்கள் வரக்கூடாது, மூணு வகையான மனிதர்கள் இருந்தால் நீங்கள் நின்று விடுங்கள், உங்களை அழைத்துக் கொண்டு போய் என்னால் யுத்தம் செய்ய முடியாது, உங்களை அழைத்துக் கொண்டு போய் நான் எதை அடைய விரும்புகிறேனோ அதை என்னால் அடைய முடியாது. முதலாவது சொன்னார்கள், சொன்னாங்க, ஒரு மனிதர் நிக்காக செய்யல்ல, இன்னும் கல்யாணத்துக்காக வேண்டி ப்ரொபோசல் நடந்து முடிந்து விட்டது, நிக்காக இன்னும் செய்யல, யுத்தத்துக்கு பேசிட்டு வந்து கல்யாணம் முடிப்போம் என்று இருக்கக்கூடிய ஒருவர் என்னை பின்தியர வேண்டாம். இரண்டாவது சொன்னார்கள், ஒரு மனிதர் வீட்டை கட்டி விட்டார், அந்த வீட்டுக்கு இன்னும் கூரை போட்டு முடியல, வீட்டு வேலையை அறவாசி வச்சிட்டு வரவும் வேணும். மூணாவது சொன்னார், ஒருவர் ஒத்தகத்தை வாங்கினார், ஒரு குதிரை ஒரு மிருகத்தை வாங்கினார், அது குழந்தை, அது குட்டி போடுவதற்கு, அதாவது அது ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறதுக்கு ஒரு குட்டி போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் இன்னும் குட்டி போடுவதில்லை, அப்படிப்பட்ட ஒத்தரம் என்னோட வர வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்க மாட்டார், உங்களுடைய சிந்தனை வேறொன்றாக இருக்கும். திருமணம் முடிக்காதவர் சொல்லுவாரு, யுத்தம் முடிஞ்சு போய் திருமணம் முடிக்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதால திரும்பி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்டு. வீடு கட்டுவிட்டு அந்த வீட்டுக்கு யுத்தம் முடிந்து போய் வீட்டில் குடிப்பு கூட வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். எனவே அப்படிப்பட்டவர்கள் நீங்க எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை அடைய மாட்டீங்க. ஏன் என்று சொன்னால் சிந்தனை ஒன்றுபட வேண்டும், சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நௌமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இன்னல் அமூரல் முஹிம்மா, இன்னல் அமூரல் முஹிம்மா, முக்கியமான தீனுடைய கர்மங்கள் யம்பகை அல்லா துவஸில இல்லா இலா உலில் ஹஜ் வஃபராரில் பால், மூளையில சிந்தனை வேற சிந்தனை இல்லாத ஓர்வித்த சிந்தனை. அரசியல் தலைவர்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த பிரச்சனையில நீங்கள் கூடல் காயப்போக வேண்டாம். இந்த பிரச்சனையை வைத்து ஆட்சி உங்களுடைய சீட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு உம்மாவை பலிகுடுக்க வேண்டாம். அன்பாக சொல்லுகிறேன், இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷனை தந்திருக்கிறது, இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது, பிரச்சனைக்கு எப்படி பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதற்குரிய கொண்டுதான் எங்களுக்கு மத்தியில் உறுதியாக ஹெதாக்கு வர வேண்டும், ஏவரித்த முடிவு வர வேண்டும். அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் போராடுகிறோம், அல்லாவுக்காக வேண்டி உரலுப்புகிறோம், அல்லாவுக்காக வேண்டி என்னால் முடியுமாறதை நான் செய்ய போகிறேன். அல்லாஹ் சொல்ல இல்ல, முடியாததை செய்யும்படி. அல்லாஹ் பதருக்கு
போகக்கூடிய சஹாபாக்கள், உஹதுக்கு போகக்கூடிய சஹாபாக்கள், கந்தத்துக்கு போகக்கூடிய சஹாபாக்கள், அவர்களை பார்த்து கூட அல்லாஹ் சொல்றான், உங்களால முடியமானதை மாத்திரம் நீங்க செய்து கொண்டு வாங்கோ, உங்களால் எது முடியுமோ அதை மாத்திரம் செய்து கொண்டு வாங்கோ, அதுக்கு மேல எது முடியாதோ அது உங்களால் செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய சக்திக்கு மேல அல்லாஹ் அவனை கஷ்டப்படுத்துறது இல்ல, ஒரு மனிதனுடைய சக்திக்கு மேல அல்லாஹ் அவனை பலாத்காரப்படுத்துறது இல்ல. எங்களால எது முடியுமோ அதை நாங்கள் செய்துட்டு மீதம் உள்ளது அல்லாவின் சுத்தமாக பாராட்டுவோம். இந்த நூல் சொல்லக்கூடிய இந்த நபி அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்தாரே, ஜிஹாது செய்தாரே, வெள்ளிக்கிழமை நாளாகிட்டது, அசனுடைய நேரம் திண்டிவிட்டது, சூரியன் மறைய திட்டமாகிறது, ஆனா இன்னும் யுத்தம் முடியல, சனிக்கிழமை அடுத்த நாள் அந்த யூத சமூகத்துக்கு சனிக்கிழமை ஒரு கண்ணியமான நாள், இந்த நாளையில் அவங்க யுத்தம் செய்ய மாட்டாங்க, இப்ப யுத்தத்தை முடித்துக் கொண்டா பிரச்சனையாகவே என்று சொல்லி அந்த நபி அல்லாஹ்வுடைய சந்திரனையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் அந்த சக்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் கூட பாவங்கள் நிகழ்த்ததின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்ததின் காரணமாக, ஒருமித்த கருத்து இல்லாதின் காரணமாக, ஒற்றுமையை இழந்ததின் காரணமாக நாங்கள் அனைத்தையுமே இழந்து விட்டோம், அனைத்திரங்களை விட்டு பறி போய்விட்டது. அந்த நபி சொல்லுகிறார், சூரியனை பற்றி சொன்னார், புரிந்து கொள்வோம், ரப்புடைய சக்தியை ரப்புடைய சக்தியாக புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஆச்சரியமானவன், அல்லாஹ்வுடைய பதிலும் ஆச்சரியமானது. உனக்கும் ஏறி இருக்கிறான் என்ன சொல்லி இருக்கிறதென்றால், இந்த ஓடு பாதையில நீ ஓட வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ் எனக்கும் ஏறி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் இந்த யுத்தம் செய்ய வந்திருக்கிறேன், ஆனால் நேரம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுமஸ்திஸ்மா, இந்த சூரியனுடைய ஓட்டத்தை நிறுத்துவாயாக, இந்த சூரியனுடைய ஓட்டத்தை நிறுத்துவதாக. அது நிறுத்தப்பட்டு விட்டது. எதுவரைக்கும் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால், வெகு சனிக்கிழமை, அதாவது சூரியன் மறையவில்லை எதுவரைக்கும் என்றால், அந்த நதிக்கு வெற்றி கிடைக்கும் வரைக்கும், அந்த நதிக்கு யுத்தம் கிடைக்கும் வரைக்கும், அன்றைய நாள் ஜிஹால், அன்றைய நாள் அந்த யுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வரைக்கும், அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுக்கும் வரைக்கும். அல்லாஹ் ஆச்சரியமானவன், அல்லாஹுடைய குதிரை ஆச்சரியமானது. இன்னும் ஒரு குர்ஆன் சொல்லுகிறது, ஆச்சரியமான சரித்திரம், ஆச்சரியமான சம்பவங்களை ஈமானுடைய பாடத்தை இஸ்லாம் குர்ஆன் சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரரே, எங்களுடைய வெப்பன், எங்களுடைய ஆயுதம் அணு அல்ல, எங்களுடைய ஆயுதம் கருவிகள் அல்ல, எங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஈமான் துஆ. ஈமான் துஆ, உள்ளத்தில் ஒன்றை நம்புவோம், அல்லாஹ்வுக்கு எதையும் செய்யலாம். உதயர் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சம்பவத்தை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உதயர் அலைஹி ஸலாத்து வஸலாம், அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருசிஹா, சூரத்துல் பக்ராவுடைய 237வது ஆயத்து என்று நினைக்கிறேன், சூரத்துல் பக்ராவுடைய 237வது ஆயத்து என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரனே, உதயர் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க, அந்த ஊர் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டது, அந்த ஊருடைய ஊரை அல்லாஹ் ஏற்கனவே அழித்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் அல்லாஹ் உபைர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். அங்க போய் அந்த நபி கேட்கிறாங்க, அன்னா யுஹி ஹாதிஹில்லா, இந்த ஊர் அல்லாஹ் எப்படி எப்போ ஹயாத்தாக்க போகிறான், இந்த ஊர் எப்படி உயிர்ப்பிக்கப்படும், இந்த ஊருடைய கூடைகள் எல்லாம் உடஞ்சி விழுந்து இப்படி இருக்கிறது, ஊருடைய மக்கள்
பிள்ளைகள் மோட்டாகி விட்டார்களே, ஊர்ல யாரும் இல்லையே, இந்த ஊர் அல்லாஹ் என்ன நினைத்திருக்கிறார், நான் வெளியூரை சார்ந்த ஒருவர் இங்க வந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஊர் அல்லாஹ் பொறுப்பு தந்திருக்கிறார், அங்க வந்து பார்த்தா ஊர்ல யாரும் இல்ல, ஒரு கேள்வி கேட்கிறாங்க உள்ளத்துல, இந்த ஊர் அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான், இந்த சந்தேகம் வர இல்ல, இந்த சந்தேகத்துல கேட்க இல்ல, அந்த நிலைமையை பார்த்து கேட்டாங்க, அப்படி கேட்ட அந்த நபிய அல்லாஹ் 100 வருஷம் மௌத்தாக்கி விட்டான், அப்படியே மௌத்தாக்கி விட்டான், 100 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நான் என்ன சொல்ல வாருந்தா, அல்லாஹ் எப்படி ஆட்சி செய்கிறான், அல்லாஹ் எப்படி நிர்வகிக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதையும் செய்யலாம் என்பதை சொல்ல வருகிறேன். சொல்லுகிறது இதை யாருக்கும் சந்தேகம் வர முடியாது, 100 வருடங்கள் அல்லாஹ் அவனை மௌத்தாக்கி விட்டான், 100 வருடங்களுக்கு பிறகு எழுப்பி அல்லாஹ் கேட்டான், நீ எவ்வளவு நேரம் அப்பா தூங்கினீங்க, நீங்க எவ்வளவு நாள் தூங்கினீங்க, ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள் தான் தூங்கியிருப்பேன் என்று சொல்லி சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், 2 விடயத்தை சுட்டிக்காட்டினான், 2 எவிடன்ஸ் கொடுத்தான், அல்லாஹ் காதல், அல்லாஹ் பாசி, அல்லாஹ் உன்னை கைப்பற்ற கூடியவன், அல்லாஹ் உன்னை விசாலமாக்க கூடியவன். அல்லாஹ் சொன்னான், அந்த நபியை பார்த்து உன்னை சாப்பாட்டை பாருவாப்பா, 100 வருடங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு வரக்குள்ள நீ கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடும் எடுத்துக்கொண்டு வந்தீங்கல்லவா, அந்த சாப்பாட்டை பாருங்க, நீங்க எந்த கழுதையில ஏறி வந்தீங்களோ அந்த கழுதைய பாருங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 100 வருடங்களுக்கு முன்னால எடுத்துக்கொண்டு வந்த சாப்பாடு எந்த சாப்பாடுண்டா, ஊருக்கு வரும் பொழுது தந்த மனைவி கட்டி கொடுத்த அந்த சாப்பாடு, சொன்னாங்க மாற்றமும் வந்தில்லை, சொல்றாங்க அன்றைக்கு என்ன சூடு இருந்துச்சோ அந்த சூடு அதில் அப்படியே இருந்துச்சு, உங்களோட கழுதையின் பக்கமாக பாருங்க அதுல அது அது செத்து அது தெரிச்சு முள்ளும் இல்லாமல் போய் ஒருவனை மண்டையோடுகள் மாத்திரம் தான் இருக்கிறது, இதுக்கு 100 வருஷம் இதுக்கு இன்னும் 5 செகண்ட் போகல, அல்லாஹ் காபில், அல்லாஹ் பாசித், அல்லாஹ் காபில், அல்லாஹ் பாசித், அல்லாஹ் நேரத்தை சுருக்கக்கூடியவன், அல்லாஹ் நேரத்தை விசாலமாக்கக்கூடியவன். குர்ஆன் சொல்லுகிறது நாளை கியாமத்துடைய நாள் சில மக்களுக்கு 50,000 வருடங்களாக இருக்கும், இது குர்ஆன், கியாமத்துடைய நாள் சில மக்களுக்கு 50,000 வருடங்களாக இருக்கும், அதே 50,000 வருடம் சில மக்களுக்கு 1,000 ஆண்டுகளாக இருக்கும், அதே 1,000 ஆண்டு சில மக்களுக்கு 2 ரக்காத்து தொழக்கூடிய நேரமாக இருக்கும். அல்லாஹ் காதில், அல்லாஹ் பாசித், அல்லாஹ் உன்னை தரக்கூடியவன், அல்லாஹ் உன்னை பிடிக்கக்கூடியவன். எனவே அன்புக்குரிய சோதனை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் இந்த சிச்சுவேஷன்ல இந்த சந்தர்ப்பத்தில் அபு தாலிப் அப்துல் முத்தலிப் இஸ்லாத்துக்கு முன்னால அவரை முஸ்லிமா காதலா என்று நான் சொல்ல வர இல்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா நபியினுடைய 8வது வருஷத்தில் மௌத்தானாரு, நபியினுடைய உம்மா நபிக்கு 6 வயது இருக்கும் பொழுது மௌத்தானாங்க, அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடியவர் தான் அப்துல்லாஹுடைய வாப்பா, நபியினுடைய வாப்பட வாப்பா, அவருடைய சக்கரிய தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, எதுவரைக்கும் இருந்தாங்க, நபியினுடைய நபிக்கு 8 வயது இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் மௌத்தாகித்தார், அப்துல் முத்தலிப் தான் மக்காவுடைய சக்தியாக இருக்கிறாரு, மக்காவுடைய கவர்னராக இருக்கிறாரு, இந்த கட்டத்தில் தான் ஆபிராஹுடைய மன்னன் ஆபிராஹம் சொல்லக்கூடியவன் காபாவை உடைக்க வருகிறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், நம்முள்ளே பிக்குமார் மாத்திரமல்ல ஆபிராஹா என்று சொல்லக்கூடிய மன்னனும் வந்தான் காபத்துல்லாவை உடைப்பதற்கு, காபத்துல்லாவை நாட்டப்படுத்துவதற்கு, காபத்துல்லாவை கேவலப்படுத்துவதற்கு அவனும் வந்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான சரியார்களே, அல்லாஹுடைய குர்ஆனுக்கு சொல்லுகிறது அலந்தர கைப ஃபஅல ரப்புக்கலி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த ஆபிராஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் யானை படையெடுத்துக் கொண்டு வந்தான், யானைகளை கூட்டிக் கொண்டு வந்தான், காபாவை நாட்டப்படுத்துவோம், காபாவை அழித்து விடுவோம், காபாவை ஒழித்து விடுவோம். இந்த கட்டத்தில் ஆச்சரியமான சம்பவம், குறைந்தபட்சம் அந்த அபூ அப்துல் முத்தலிபுக்கு என்ன ஈமான் இருந்துச்சுதோ
அந்த ஈமானாவரை நாம கொண்டு வருவோம். அவர் முஸ்லிமாக இருக்கல்ல, இஸ்லாம் இந்த மறை இல்ல, நபிக்கு நிறைப்பட்டம் கிடைக்கல, இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் பிறந்ததில்லை, நபியுடைய பிறப்புக்கு முன்னால் நடக்கிற சம்பவம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாம் மன்னன் காபாவை உடைப்பதற்காக வேண்டி வந்து காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மக்காவுடைய எல்லை புறத்தில் பெண்கடிக்கு நிற்கிறாரு. அங்கத்தான் அவருடைய கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் முதலாவது என்ன செஞ்சார் என்றால், அந்த பகுதியில தான் அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான ஒட்டகம் அங்கு மேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் அரசர் என்ன செய்தார் என்றால், அவனுடைய படை அந்த 200 ஒட்டகங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு அவங்க மக்காவுக்கு போக விடாம சண்டை வச்சு கொண்டாங்க. அப்துல் முத்தலிப் பார்க்கிறாரு, வரவேண்டிய ஒட்டகம் இன்னும் வந்து சேரல, என்னப்பா நிலைமை, என்ன ஆட்சின்னு விசாரிச்சு பார்த்தா சொன்னாங்க, இல்ல காபத்துள்ளாவை உடைக்கிறதுக்கு, காபாவை நாசப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, அந்த கூட்டம் உங்களோட ஒட்டகத்தை எடுத்துட்டாங்க, அவங்களோட பராமரிப்புல தான் உங்களோட ஒட்டகங்கள் இருக்கிறது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்துல் முத்தலிப் ஒன்றும் செய்ய இல்லை. நேர இறங்கி போனார். எங்க தெரியுமா, ஆபிரகாம் மன்னன் போனாரு, அவருடைய ஒட்டகத்தை வாங்கிக்கொண்டு வாழ்த்துக்கு. அங்க போனா மக்கள் சொன்னாங்க, இதோ குறைசியுடைய தலைவர், மக்காவுடைய தலைவர் இங்க வந்திருக்கிறார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இமாம் குர்தி சொல்றாங்க, அந்த அரசன் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அப்துல் முத்தலிப் வரவேற்றார். ஏன், ஒரு தலைவர் வராரு, நான் யாரோட யுத்தம் செய்ய போறேனோ அந்த கூட்டத்துடைய தலைவர் வராரு, சமாதானம் பேச வராரு, என்னோட உடம்படிக்கை செய்ய வராரு என்று சொல்ற நினைப்புல இவர் எழுந்து அவர் வரவேற்றார். அவர் உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் இவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்ததுக்கு பிறகு கேட்டார், என்ன செய்தி, இங்க ஏன் வந்தீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் ஒன்றும் சொல்ல இல்லை. ஹாஜக்கி ஏந்த தேவை என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட நான் ஏன் தெரியுமா வந்தேன், அலையல் முல்க், என்னுடைய உடந்த எனக்கு சொந்தமான அந்த 200 ஒட்டகங்களையும் நான் வாங்கிக் கொண்டு போக வந்திருக்கிறேன். என்னப்பா இது, காபத்துள்ளா உடைக்க வந்திருக்கிறேன், காபாவை நொறுக்க வந்திருக்கிறேன், காபாவை இல்லாம கலந்திருக்கிறேன், நீ வந்து 200 ஒட்டகத்தை பற்றி பேசுறாய், 200 ஒட்டகத்துடைய கலவுடக்கு. இவர் மிக தெளிவாக சொன்னார், அந்த ஈமான் எங்களிடம் இருந்தால் நாங்கள் விமோசனம் அடைவோம், அந்த ஈமான் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டால் இந்த நான்கு தலையில் வந்து வாழுவோம், கல்லையும் மண்ணையும் அணுகக்கூடியதற்கு முன்னால் தலை சாய்க்க வேண்டிய அவசியப்பட மாட்டாது. அந்த அப்துல் முத்தலிப் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார், இந்த 200 ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் தான், ஏன் ஒட்டகத்தை கையில் ஒப்படைச்சது, அந்த வீடு ஏண்ட வீடு அல்ல, அது அம்மாவுடைய வீடு, அந்த வீட்டை அவன் பாதுகாத்துக் கொள்வான், அந்த வீட்டை அவன் பாதுகாத்துக் கொள்வான். அன்புக்குரிய சகோதரத்தை, அன்பான பெரியார்களே, வீடு அல்லாஹ்வுடைய வீடு, பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட இடம், அல்லாஹ்வை தொழுத இடம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்த இடம், அந்த இடத்தை அவர் நிச்சயமாக பாதுகாப்பான், அதற்கு அல்லாஹ் எங்களை பயப்படுத்துவான், அதற்கு அல்லாஹ் எங்களை பாதிப்பான், அது சந்தோஷம். ஆனால் அன்புக்குரிய சகோதரத்தை, நாங்கள் கொடுப்போதும், எங்களுடைய ஈமானை நாங்கள் பலி கொடுக்க மாட்டோம், எங்களுடைய ஈமானை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இன்னும் யாருக்கும் தலை சாய்க்க வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் பயந்தவர்கள் அல்ல, நாங்கள் கோழைகள் அல்ல, எங்களுக்கு வெற்றியும் வெற்றி தான், எங்களுக்கு தோல்வியும் வெற்றி தான். நான் பல கதைகள் சொல்லியிருக்கிறேன். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சிறை கைதியாக பிடித்தார்கள். அரசியல் அரசியல் என்று சொல்லக்கூடியதே அது ஒரு சாக்கடை, அன்றும் சாக்கடை தான், இன்றும் சாக்கடை தான். எந்த அளவுக்கு மிக தெளிவாக சொல்றது என்று சொன்னால், இமாமுல் சொல்றாங்க, எந்த அளவுக்கு மிக தெளிவாக சொல்றாங்க சொன்னால், இங்கத்துள்ள அரசியல் அல்ல, அப்பாசியாக்களுடைய காலம், உமையாக்களுடைய காலம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த காலம், அந்த காலத்துல எழுதி வைத்திருக்கிறாங்க கிதாபுல, அரசியல் அரசர்களுடைய வாசல் படியை மிரித்தவர்களை நீங்க நம்ப கூடாது. இவர்கள் திரண்டு திரண்டு பேசுவார்கள், திரும்பி திரும்பி பேசுவார்கள், என்ன எந்த பக்கத்தில் லாபம் கிடைக்குமோ அந்த பக்கத்துக்கு பேசுவார்கள். நாங்கள் எங்களுடைய கவனம் அல்லாவின் பக்கமாக இருக்க வேண்டும், அல்லாவின் பக்கமாக திசைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அன்பான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ் வஹ்தஹு உனப்பா
அவர் பேச்சு வாரார் எங்க தெரியுமா? ஒரு அரசியல்வாதி ஒரு தேவையை எடுத்துக்கொண்டு வார்த்தைக்கு போறாரு. அவர் பேச்சு வந்ததே சொன்னாரு, சுபஹானல்லாஹ், என்னப்ப ஆச்சரியம், கேட்டக்குள்ளான் வருவாங்க. அதுக்கு பிறகு போனா நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுத்தான் போகணும். அதுக்கு பிறகு போனா சமூகத்து நேரம் தரமாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கலவியாக சட்ட போறாய். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாவின் பக்கமாக செய்ய அவன் அவன் கதை